இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளின் காலை வேளைக்காக நான் ஆண்டவரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு கர்த்தரின் கரம் என்பதுதான். நம் ஆண்டவரை குறித்து ஒவ்வொரு உறுப்புகளாக கூட நாம் தியானித்து கொண்டே இருக்கலாம். அவருடைய ஒவ்வொரு அவயவங்களும் கூட அத்தனை மேன்மை வாய்ந்தது. ஒவ்வொரு அவயவங்களின் மூலமாக அவர் செய்த காரியங்கள் அநேகம் உண்டு. நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் இல்லையா? நாம் இந்த வாரத்திலும் கூட நான் ஆண்டவருடைய கரத்தை பற்றி நாம் தியானிக்கலாம். ஆண்டவருடைய கரம் எவ்வளவு மேன்மை உள்ளது, ஆண்டவருடைய கரம் என்னென்ன நன்மைகள் எல்லாம் நமக்கு செய்து கொண்டே வருகிறது, இதற்கு முன்னால் ஆண்டவருடைய கரம் என்ன செய்தது, இப்படியெல்லாம் சொல்லி நிறைய நமக்கு வேதத்திலே அநேக வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற அநேக காரியங்கள் நமக்கு வேதத்தில் அருளப்பட்டிருக்கிறது. அதில் ஆண்டவருடைய கரத்தினுடைய 7 காரியங்களை குறித்து நாம் இந்த வாரம் முழுவதுமாக நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த முதல் நாளிலும் கூட நாம் கர்த்தரின் கரத்தின் மேன்மை பற்றி தியானிக்கும் போது இந்த முதல் நாளிலே ஆண்டவர் சொல்கிறார், நம்மை கரத்தினால் மூடுபவர் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். பாருங்கள், ஒரு கரத்தினால் மூடக்கூடிய ஒரு தன்மை, ஒரு அரவணைக்கின்ற ஒரு தன்மை நமது ஆண்டவருக்கு உண்டு. ஒருவேளை சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா, பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோருடைய அரவணைப்பு அதிகமாக விரும்புவாங்கல்ல. நம்மளை கட்டி அணைச்சிக்கணும், நம்ம அப்பா அம்மா அப்படி நம்மளை ரொம்ப அப்படியே நம்மளை அவங்களுடைய கரத்தை வச்சு நம்ம மேலே அப்படியே மூடிக்கிட்டாங்கன்னா பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குட்டி பிள்ளைங்களை பார்த்திங்கன்னா அந்த அம்மாவுடைய கை நம்ம மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவாங்க. எங்கள் வீட்டில் என் பேர குழந்தைய பார்த்திங்கன்னா, அவனுக்கு அவங்க அம்மாவுடைய கை அவன் மேலே பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா அப்படி முழிச்சு பார்த்துட்டு மறுபடியும் தூங்குறான். ஆனால் இல்லைன்னு சொன்னோடனே உடனே என்ன செய்யலாம், முழிச்சிக்கிறான். அப்போ பாருங்கள், ஒரு உலக பிரகாரமான ஒரு குழந்தை கூட ஒரு தாயின் அரவணைப்பை தேடும்போது இந்த அகிலம் முழுவதும் படைத்து அரசாண்டு கொண்டிருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அரவணைப்பு நமக்கு எத்தனை மேன்மை உள்ளதாக இருக்கிறது, நமக்கு எத்தனை அவசியம் உள்ளதாக இருக்கிறது, நம்ம அதை என்றைக்காவது உணர்ந்திருக்கிறோமா? ஆண்டவருடைய அரவணைப்பு இருக்கிறதே, அந்த அரவணைப்பு அவருடைய கரத்தினால் நம்மை மூடும்போது நாம் அனுபவிக்கிற இன்பம் இருக்கிறதே, அதை சொல்லவே முடியாது. அதை நாம் என்றைக்காவது அனுபவித்திருக்கிறோமா? இந்த நாளிலே நாம் அதைத்தாம் குறித்து இந்த வாரம் முழுவதுமாக ஒவ்வொரு நாளிலும் அவருடைய கரம் நமக்கு எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறது என்பதை குறித்து நாம் தியானிக்கின்றோம். பாருங்கள், யாத்திரையாகமும் 33:22 வாசிக்கிறோம், தம்முடைய கரத்தினால் மூடுபவர் என்று சொல்லி. நம்முடைய ஆண்டவர் தம்முடைய கரத்தினால் மோசேயை மாத்திரமல்ல, மோசேயை தன்னுடைய கரத்தினால் மூடினார் என்று சொல்லி நாம் யாத்திரையாகமத்திலே வாசிக்கின்றோம். அவர் மோசேயை மாத்திரம் மூடுபவர் அல்ல, நம் ஒவ்வொருவரையும். நம்ம அவரை அண்டி கொள்ளும் போது, அவரண்டை நெருங்கி நாம் சேரும் பொழுது அவர் நம்மையும் கூட, அவரை மாத்திரம் அண்டிக்கொண்டு எல்லாரையும் இல்லை, அவரையே நம்பி அவரையே மட்டுமே தங்களுடைய புகலிடமாக கொண்டு வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட அவர் தமது கரத்தினால் மூடுபவராக இருக்கின்றார். எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ பேராபத்துக்கள், கொள்ளை நோய்கள், விபரீதங்கள், ஆபத்துக்கள் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது அவற்றின் மத்தியிலும் கூட அவர் கரம் நம்மை மூடுவதை நாம் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் உணரும்படியான கிருபைகளை தர நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் கூட நான் தனியே தான் என்னுடைய பணி செய்கிற இடத்துல நான் தனியாக ஒரு வீடு எடுத்து நான் அங்கே தான் இருக்கிறேன். நான் ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் கேட்பேன், ஏசப்பா எனக்கு ஒவ்வொரு நாள் நீங்கள் என்னை வழிநடத்துங்க, என்னுடைய கரத்தை பிடித்து நீங்கள் வழிநடத்துங்கன்னு சொல்லி. ஒரு நாள் எனக்கு ரொம்ப என்னுடைய மனதில் ஏதோ ஒரு என்னை அறியாமலே ஒரு சோகமான ஒரு என்னால் சந்தோஷமாக இருக்கவே முடியவில்லை. அப்போ நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஏசப்பா என்னை உடைய கரத்தினால் கட்டி அணைச்சி என்னை முத்தமிடுங்க ஏசப்பா, எனக்கு அது ஒன்று போதும், என் மனது ரொம்ப சந்தோஷமாயிரும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் ரொம்ப நேரமாக போராடி ஜெபிச்சு கொண்டே இருந்தேன். ஆண்டவர் என்னை உடைய கரத்தினால் மூடுங்க, மோசையை அன்னைக்கு மூடுனீங்களே அதையும் போல் என்னையும் உடைய கரத்தினால் மூடுங்கன்னு சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது ஒரு அருமையான கரம் என்னை அப்படியே அணைப்பதை நான் உணர்ந்தேன். என்னுடைய உள்ளத்தில் இருந்த கவலைகள், என்னுடைய உள்ளத்தில் இருந்த பாரங்கள் எல்லாம் என்னை விட்டு பறந்து போது இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் என்னுடைய உள்ளத்தை நிரப்பினது. நான் ஒவ்வொரு நேரமும் என்னுடைய கவலை, என்னுடைய கண்ணீர் நேரத்திலெல்லாம் எப்பா உங்களுடைய கரத்தை, என்ன உங்களுடைய கரத்தை என் மீது வைத்து என்னை மூடிக்கொள்ளுங்கன்னு சொல்லி நான் ஆண்டவர் இடத்துல ஜபிப்பதுண்டு. அந்த நேரங்களிலெல்லாம் அவர் என்னை அரவணைத்து ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாத்து வருவதை இப்போது நினைத்தால் எனக்கு அவ்வளோ மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. அருமையானவர்களே, அன்றைக்கு மோசே இஸ்ரவேல் மக்களினுடைய முறுமுறுப்பு
அவருடைய வாசை சொற்கள் இவற்றினூடே அந்த மக்களை வழிநடத்தி கொண்டே செல்லும்போது மோசேக்கு ஒரு அரவணைப்பு தேவைப்பட்டது இல்லையா? அந்த அரவணைப்புக்காக அவன் ஏங்கிக் கொண்டிருப்பான், ஐயோ என்னை எல்லா மக்களும் வெறுத்து தள்ளுறாங்களே, என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லி நிச்சயமாக அவனுடைய மனது அந்த வயதில் பாருங்கள். இப்போ நம்ம எவ்வளோ வயது குறைந்தவளாக இருக்கிறோம், ஆனாலும் பாரங்கள் நெருக்கும்போது, கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் நம்மை நெருக்கும்போது நாம் கலங்கி போகிறோமே. ஆனால் மோசேக்கு எத்தனை வயது இல்லை, ஒரு 80 வயதுக்கு மேலே ஆனாலும் கூட ஆண்டவர் கொடுக்கிற பலத்தினாலே அவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டே செல்கிறான். அவனுக்கும் ஒரு அரவணைப்பு, அந்த மோசேக்கும் ஒரு அரவணைப்பு தேவைப்பட்டதுனாலே அவன் கெஞ்சுகிறான், ஆண்டவரே நீங்கள் என்னை எப்படியாவது பாதுகாத்து கொள்ளுங்க, நம்முடைய கரத்தினால் என்னை மூடுங்கன்னு சொல்லி மோசே அப்படியே ஆண்டவர் தம்முடைய கரத்தினால் மூடிக்கொள்வதை நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம் இல்லையா? பாருங்கள், எனக்கு அருமையான ஒரு சம்பவம், ஒரு வீட்டின் பின்புறத்தில் அவங்க வைக்கல்லாம் நிறைய சேர்த்து வச்சுருப்பாங்க. அறுவடை முடிந்த பின்பு வைக்கல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கல்லாம் நிறைய கட்டி 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 வச்சுருந்தாங்க. அப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாள் விடிய காலம் வரும்போது அவங்களுடைய வைக்கல் எல்லாம் எரிந்து சாம்பலாக இருந்துச்சான். அது யார் அவங்களோட எதிராளி செஞ்சாங்களா யார் செஞ்சாங்கன்னு அவங்களுக்கு தெரியல, அப்படியே எல்லாம் வைக்கலெல்லாம் எரிஞ்சு சாம்பலாக இருந்திருக்குது. அப்போ அவங்க வீட்டில் உள்ள ஒரு பையன் என்ன செஞ்சுருக்கிறான், அந்த கேட்டை திறந்துட்டு உள்ளே போய் பார்க்குறான். வீட்டிலலாம் திட்டான், அந்த எரிந்து போன தணல்லாம் அதில் கிடக்கும்லாம், நீ போகாதரான்னு சொல்லி. அப்போ வாசலுக்கு பக்கத்தில், அந்த கேட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோழி அப்படியே எரிஞ்ச நிலமையில் அப்படியே நின்று கொண்டு இருந்ததுதான். அப்போ உடனே அந்த வாலிபன் நினச்சிதான், இப்படி எரிஞ்சு போச்சே இந்த கோழி, அருமையாக வளர்த்த கோழின்னு சொல்லி அந்த கோழியை அப்படியே தட்டுறான், காலை வச்சு என்ன செய்கிறான் தட்டுறான். அப்படி தட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோழி உள்ளே இருந்து ஒரு 4-5 குஞ்சுகள் அப்படியே வெளியே ஓடி வருதான். அந்த வாலிபனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். கோழி அப்படி எரிந்த நிலைமையிலே அப்படியே கறிக்கட்டையான மாதிரி அப்படியே இருக்குது, உள்ளுக்குள்ள அந்த வெப்பத்தில் அந்த கோழி குஞ்சுகள் ஒரு 4-5 வெளியே ஓடி வந்ததான். இதை பார்த்தோன்னே அந்த வாலிபனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பாருங்கள், நம்ம இதிலேருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், அந்த கோழி எப்படி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய அரவணைப்பின் கீழே அப்படியே மூடி பாதுகாத்ததை போல ஆண்டவரும் நம்ம எத்தனை அழிவுகள், எத்தனை பேராபத்துக்கள், எத்தனை கொள்ளை நோய்கள், எத்தனை பிசாசின் பிடியிலிருந்து கூட நம்மை தம்முடைய சிறகுகளுக்குள்ளே தம்முடைய கரத்தின் கீழே நம்மை மூடி மறைத்து கொள்கிறார். அன்றைக்கு அந்த குஞ்சுகள் அந்த தாயின் அரவணைப்பை விரும்பாதிருந்திருந்தாலா பாருங்கள், அப்படியே வெளியே ஓடி வந்து அலைஞ்சி திரிஞ்சிருந்துன்னா அந்த தீக்கு இரையாகி போயிருக்கும் இல்லையா? ஆனால் அந்த குஞ்சுகள்லாம் தாயின் சொல்லை கேட்டு அப்படியே அதனுடைய அரவணைப்புக்குள் வந்ததுனாலே அது அந்த குஞ்சுகளுடைய உயிர் காக்கப்படுகிறது. நாம் கூட ஆண்டவருடைய அரவணைப்பின் அவருடைய கரத்தின் கீழே நாம் அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். அவருடைய கரத்திற்குள்ளே நாம் அடங்கி இருக்கும் பொழுது, அவருடைய அரவணைப்பின் கீழே அவர் நம்மை மூடி நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கும் போது இந்த உலகத்தின் பாவ இச்சைகளோ அல்லது இந்த உலகத்தின் மனிதர்களுடைய வசை சொற்களோ அல்லது அவர்கள் பேசுகின்ற கடுமையான வார்த்தைகளோ நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அவருடைய கரத்திற்குள் நாம் தஞ்சம் புகுந்தால் மாத்திரமே நாம் இந்த காரியங்களுக்கெல்லாம் நாம் விலகி இருக்க முடியும். பாருங்கள், எத்தனை அந்த உலகத்திலே வாழும்போது நமக்கு எத்தனை ஆபத்துக்கள், எத்தனை பயங்கள், எத்தனை பிரச்சனைகள், கடன் பாரங்கள், இவை எல்லாவற்றிலின்று நாம் தப்ப வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருடைய கரத்திற்குள்ளாக அவர் நம்மை மூடும்படியாக அவர் நம்மை அழைக்கும் பொழுது நாம் அவருடைய கரத்தின் கீழே ஓடி வந்து இந்த குஞ்சுகள் எவ்வாறு தன்னுடைய தாய்க்கு கீழே ஒதுங்கி கொண்டதோ அதே போல அவரையே நம்முடைய புகலிடமாக கொண்டு இந்த உலகத்தின் எல்லா ஆசாபாசங்கள், பற்றுகள், எல்லாவற்றையும், பாவ சந்தோஷங்கள், இன்னும் எத்தனை எத்தனை இந்த உலகத்தின் காரியங்கள் இருக்கிறதோ அத்தனையும் விட்டு நாம் அவருடைய சிறகுகளுக்குள்ளே, அவருடைய கரத்திற்குள்ளே நாம் அடங்கி வாழும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். நம்மையும் கூட அவருடைய கரத்தால் மூடுவார். நம்ம அவருடைய கரத்தால் மூடும்படியாக நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? மகா இரக்கம் கிருபை என்ற எங்கள் அன்புள்ள இயேசுசாமி, இந்த அருமையான நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தின் முதல் நாளிலே அப்பா உம்முடைய சன்னிதானத்திலே வந்து அப்பா உம்முடைய வேதத்தை குறித்த தியானங்களை நாங்கள் தியானித்து பார்க்கும்படியாக கொடுத்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கரத்தினால் எங்களை மூடுபவர் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. அப்படியே உம்முடைய கரத்தின் கீழே ஆண்டவரே ஓடி வந்து தங்களை புகலிடமாக கொள்ள விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தினாலே மூடி அவர்களை அரவணைத்து அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களையும் கடந்து போகும்படி கிருபை செஞ்சீங்க. இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளிலும் உடைய கிருபை கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மண்டே ஓடி வந்து உம்மையே தங்களுக்கு புகலிடமாக கொண்டு வாழ நினைக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தரேறு
அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தின் நிழலினால் அவர்களை மறைத்து கொள்ளும்படியாய், மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தின் பெயர் ஆபத்துக்கள், கொள்ளை நோய்கள், அழிவுகள், ஆபத்துக்கள், விபத்துக்கள், மரணங்கள் எல்லாவற்றிலிருந்து அப்பா உம்முடைய கரத்தினால் பிள்ளைகளை மூடி மறைத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். மோசேயை மாத்திரமல்ல, எங்களையும் உம்முடைய கரத்தினால் நீ மூடுவதற்கு வல்லவராக இருக்கிறீரப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் என்ன பாரத்தினாலோ ஆண்டவரே கண்ணீரிலும் கவலையிலும் இருப்பார்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய கரம் அவர்களை மூடி அரவணைத்து அவர்களை பாதுகாக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.